வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல் லெட்ஸ் ப்ளே ஃபேண்டஸி. இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎல்ல மூணாவது மேட்சான சேலம் ஸ்பார்டன் வெர்சஸ் மதுரை பேந்தர்ஸுக்குமான ப்ரெடிக்ஷன் தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல உங்களுக்காகவே ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கோம். ஸ்மால் லீக்கா இருக்கட்டும், மெகா லீக்கா இருக்கட்டும், டியோ ஆப்ஷனா இருக்கட்டும், பாப் ஆப்ஷனா இருக்கட்டும், எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து ஃப்ரீயா உங்களுக்கு உங்களுக்காகவே கொடுத்துட்டு இருக்கோம். மறக்காம நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்குது. அதே போல நீங்க இதுவரைக்கும் எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்மால் லீக் பிளே பண்றதுக்கு ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க ஒன்ஸ் அதோட இன்டர்ஃபேஸ டவுன்லோட் பண்ணி பாருங்க. நீங்க பிளே பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியான மாதிரி அதுல கொடுத்துருக்காங்க. என்ட்ரி ஃபீஸும் வந்து நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம உண்மையிலே எல்லாமே ஒரிஜினல் யூசர் தான், எந்த ஒரு பாட் அது எதுவுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளே மாதிரி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் தான் ஆடுறாங்க. அதனால நீங்க தைரியமா நம்பி வந்து பாத்தீங்கன்னா எக்ஸல் 11 ஆப்ல ஜாயின் பண்ணி பிளே பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு ஜிஎஸ்டி டிடிஎஸ் அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நம்ம வந்து பிளே பண்ண வேண்டியது அவங்க நமக்கு பே பண்ணிடுவாங்க. அதனால டெபாசிட் மட்டும் பண்ணி பிளே பண்ணி நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து விளாண்டுக்கலாம். அண்ட் பிச்சு ரிப்போர்ட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரெண்டு மேட்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து முதல் மேட்ச் நடந்துட்டு இருக்கும் போதே வீடியோ எடுக்கிறதுனால பெருசா ரிப்போர்ட்டை வந்து நம்மளால கொடுக்க முடியாது. நாலாவது மேட்ச்ல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கோர் வந்திருக்கு அப்படிங்கிற எல்லாமே, இந்த சீசன்ல எப்படி ஸ்கோர் வந்திருக்கு, பிச்சோட வியூ, பிச்சோட பவுண்டரி லைன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அக்கக்கா நம்ம வந்து பிரிச்சு வந்து பிச் ரிப்போர்ட்ல கொடுத்துருவோம். ஸோ அதே இது வந்து பழைய ரெக்கார்டு தான். அது வந்து அப்படி லாஸ்ட் இயர் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற ஸ்டாட்ஸ் தான் நம்ம கொடுத்துருக்கோம். 10 மேட்ச்ல 6 பேட்டிங் ஃபர்ஸ்ட், 4 பேட்டிங் செகண்ட், அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருக்கோம். பாத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து மதுரை பிளேயர்ஸ் எஸ்எம்பி. ஸோ எஸ்எம்பி இதுல வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன். ஸோ ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆடுறாங்க. ஸோ மதுரையை பொறுத்த வரைக்கும் கம்பேர் டு சேலம் நல்லா ஸ்ட்ராங்காவே இருக்கிறாங்கன்னு தான் நம்ம சொல்லணும். அதனால நம்ம ஃபர்ஸ்ட் வந்து சேலம் வந்து ப்ரெடிக்ட் பண்ணிட்டு வரலாம். சேலமோட ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா சந்திரனும் வந்து பாத்தீங்கன்னா விஷாலும் தான் வந்து இன்னிங்ஸ் வந்து ஓபன் பண்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து ஒரு டீசெண்டா ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஆனா விஷாலை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து பாத்தீங்கன்னா இன்னிங்ஸ் ஆடக்கூடிய ஒரு பிளேயர், நல்ல ஒரு டீசெண்டா எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா ஒரு 25 ரன்ல இருந்து ஒரு 30 ரன், ஒரு 30 பிளஸ் ரன் வரைக்குமே நீங்க வந்து எதிர்பார்க்கலாம் அவர்கிட்ட இருந்து. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஆதம்கான் பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆடுவார். அவரோட பிளஸ்ஸே வந்து பாத்தீங்கன்னா அதுதான். இப்போ எல்லா பிளேயரும் ஒரு மேட்ச் வந்து 100 ரன் அடிக்கலாம், 80 அடிக்கலாம், டக்குல போவாங்க. ஆனா இவர் வந்து ஒரு லாஸ்ட் 5 மேட்ச் ரிசல்ட் எடுத்து பாத்தீங்கன்னா தெரியும், குறையாம வந்து பாத்தீங்கன்னா ஒரு 30-35 ரன் இந்த ரேஞ்சுக்குள்ளே பாத்தீங்கன்னா கன்சிஸ்டன்சி ஆடி கொடுக்கக்கூடிய பிளேயர். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா கெவின் வந்து ஒரு டீசென்டான ஒரு பிளேயர் தான். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி ஆதம்கான் ஒரு 30-35 கன்சிஸ்டன்ஸா ஆடுறாரோ அதே மாதிரி இவர் வந்து ஒரு 25-30 ரன். ஸோ நம்ம வந்து இன்டர்நேஷனல் ஒரு T20 ரேஞ்ச் அப்பெல்லாம் நம்ம பார்க்கல, எல்லா பிளேயர்ஸும் 50 பிளஸ் தான் அடிக்கணும்னு கிடையாது. இது எல்லாமே டிஎன்பிஎல். ஸோ ஒரு கொஞ்சம் ஸ்மார்ட்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் ஸ்டாண்டர்டு கம்மியான லீக் தான். அதனால எல்லாருமே ரொம்ப டாப் ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்க வேணாம். ஒரு 25-30 ரன் அடிக்கிறது இந்த மாதிரி லீக்லாம் பெரிய ஸ்கோர் மாதிரி தான் இருக்கும். அடுத்து விவேக் வந்து ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர், எப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டால் வந்து பாத்தீங்கன்னா பவுலிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் ரொம்ப ரேரஸ்ட் ரேரா தான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பவுலிங் எடுக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சாந்து, அந்த டீமோட பெரிய ஸ்டாரு பிளஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அவரு தான். பேட்டிங் தேவைப்பட்டாலும் பேட்டிங் ஆடி கொடுப்பாரு, பவுலிங் தேவைப்பட்டாலும் 4 ஓவர் பவுலிங் பண்ணி கொடுப்பாரு. ஒரு மெயின் ஃபாஸ்ட் போலர் லிஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து இருக்கிறாரு. அதனால அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அட்வான்டேஜும் இருக்கு. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச்ல அவரை வந்து கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ற லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பெஸ்ட் ஆல்ரவுண்டர். அடுத்து வந்து ஹரீஷ்குமாரும் ஒரு டீசென்டான ஒரு ஆல்ரவுண்டர், எப்பயாச்சும் வந்து பாத்தீங்கன்னா தேவைப்பட்டா வந்து விக்கெட் எல்லாம் எல்லாமே எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயரானா அவருமே வந்து இருந்திருக்கிறாரு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரதியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பின்னர். ஸோ இந்த டீம்ல வந்து பாத்தீங்கன்னா முதல் மெயின் ஸ்பின்னர்னு ஒருத்தர்னா அது இவர் தான். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய லிஸ்ட்ல மெயின் ஸ்பின்னர். ஒரு லாஸ்ட் 5 மேட்ச் அவர் வந்து விளாண்டதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து விக்கெட் எடுத்திருக்காரு. 5-க்கு 3 மேட்ச் வந்து விக்கெட் எல்லாம் எடுத்து கொடுத்துருக்காரு. நல்ல ஒரு ஸ்பின் போலர் தான். லாஸ்ட் இயரும் வந்து பாத்தீங்கன்னா சேலம் ஸ்பார்டன்ஸ் தான் ஆனாரு, நல்லாவே ஆனாரு. அடுத்து சீனிவாஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா
ஒரு ஃபாஸ்ட் போலர், விக்கெட் டேக்கிங் போலர். நல்லா வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் எடுப்பார் அவர், பால் அடிபடுது அதெல்லாம் கிடையாது, விக்கெட் டேக்கிங் போலர். அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா பொய்யாமணியும் வந்து மினிமம் பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும், சீனிவாசும் சரி பொய்யாமணியும் சரி, ஒரு மேட்ச் ஆடுறாங்களா குறைஞ்சது ஒண்ணுல இருந்து ரெண்டு விக்கெட் ஆச்சு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்கோர் பண்ணி கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி கணேசமூர்த்தி பொறுத்த வரைக்கும் ஒரு மெயின் ஸ்பின்னர், இந்த டீம்ல வந்து ரெண்டு ஸ்பின்னர் இருக்காங்க, ரதியும் சரி கணேசமூர்த்தியும் சரி, ரெண்டு பேரும் தான் மெயின் ஸ்பின்னர், மீதி எல்லாருமே ஃபாஸ்ட் போலிங்ல தான் இருக்காங்க. அதனால இந்த ரெண்டு ஸ்பின்னருமே நல்லா விக்கெட் எடுக்கலாம். கணேசமூர்த்தி போய் அஞ்சு T20 மேட்ச் ஆடுறாருன்னா ஒரு மூணு மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, மீதி ரெண்டு மேட்ச் விக்கெட் எடுத்து கொடுக்க மாட்டாரு. ஆனா பொய்யாமொழியும் சீனிவாசும் மேட்சுக்கு மேட்ச் வந்து விக்கெட் எடுத்து கொடுப்பாங்க. இப்போ வந்து சேலம் வந்து லாஸ்ட் இயர்லாம் ரொம்ப கேவலமா பெர்ஃபார்ம் பண்ணாங்க, நீங்க பாத்திருப்பீங்க குறைய ரன் அடிக்கிறது. இந்த சீசனும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட நம்ம TMPL ரேஞ்ச் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்லாம் ஒன்றும் பெருசா யாருமே இல்லை. அதனால வந்து அவங்க வந்து கண்டிப்பா சாதிப்பாங்களான்னு நம்மளால சொல்ல முடியாது. ஒரு முக்கியமான பிளேயர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு வந்து சாந்து, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பொய்யாமொழி, இந்த கணேசமூர்த்தி வந்து நல்ல மெயின் ஸ்பின்னரு. அதுக்கப்புறம் பேட்டிங்லாம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் விஷால் கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி ஆடுவார், ஒரு நாலாவது பிளேயர் ஆடலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஹரிஷ்குமார் கூட அஞ்சாவது நீங்க வைக்கலாம். ஸோ ஒரு அஞ்சு பிளேயர்ஸும் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸா வந்து நமக்கு இருக்கிறாங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா சாந்த் வந்து பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நம்ம ட்ரை பண்ணலாம். பொய்யாமொழி வைஸ் கேப்டனுக்கு வந்து பெஸ்ட் எலிஜிபிளா இருப்பார், ஏன்னா மினிமம் ரெண்டு விக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒரு ரெண்டு விக்கெட் அப்படிங்கும் போதே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா மினிமம் 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்துடும். அதனால நமக்கு இன்னமும் அவர் வந்து வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இந்த ரெண்டு பேருமே கொஞ்சம் உங்களுக்கு வந்து ட்ரை பண்றதுக்கு நல்ல வாய்ப்புள்ள பிளேயர்ஸா இருக்கிறாங்க சேலம் டீமை பொறுத்த வரைக்கும். மதுரை டீம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அதாவது வந்து பார்த்தோம்னா லோகேஸ்வரரும் ஹரி நிஷாந்த் தான் ஓப்பனிங் ஆடுறாங்க, ரெண்டு பேரும் சரியான ஸ்டார்ஸ். அதாவது இந்த TNPL ரேஞ்ச்ல ரெண்டு பேருமே நல்லா ஆடக்கூடிய பிளேயர். அதுலயே வந்து பாத்தீங்கன்னா லோகேஸ்வரர்லாம் ஹிட்டர், இப்போ ஒரு அஞ்சு மேட்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல வந்து கண்டிப்பா லோகேஸ்வர் வந்து ரெண்டு மேட்ச் வந்து அட்ட ஃபிளாப் ஆவாரு, மீதி மூணு மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சரியான பாயிண்ட் ஸ்கோர் பண்ணி கொடுப்பாரு, விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருக்காரு. அதனால லோகேஸ்வர் வந்து கண்டிப்பா எல்லா மேட்ச்லயுமே ட்ரை பண்ணுங்க. ஹரி நிஷாந்த் சொல்லவே வேணாம், நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் அந்த டீம் வச்சு பார்க்கும் போது. சந்திரவட்டம் அதே மாதிரிதான், லாஸ்ட் இயர் வந்து பாத்தீங்கன்னா ஓப்பனிங்லாம் ஆனார் இந்த டீம் கிடையாது, பட் இந்த வருஷம் ஒன் டவுன் இந்த டீம்ல ஆடுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. அடுத்து சசிதேவ் டூ டவுன் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு, ஏன்னா அதாவது கிளிக் ஆன அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இவங்கலாம் வந்து நல்லா ஆடுவாங்க, இல்லைன்னா இந்த ரெண்டு பேருமே சொல்ற லெவலுக்கு, அதாவது லோகேஸ்வர் ஹரி நிஷாந்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த ரெண்டு பேரும் பெருசா ஸ்கோர் பண்றதுக்கான பாசிபிலிட்டி கம்மி தான். அடுத்து ஸ்வப்னில் சிங், நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸ்வப்னில் சிங்க தெரியாத பிளேயர்ஸ் இருக்க முடியாது, ஏன்னா RCBக்கு அவ்வளவு ஸ்ட்ராங்கா வந்து பாத்தீங்கன்னா ஆடி கொடுத்தாரு. RCB அதாவது IPL ரேஞ்ச்ல அவர் அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பா TNPL மாதிரியான ரேஞ்ச்ல அவர் வந்து நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுவார், ஏன்னா பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்குமே இருக்கு அவர்கிட்ட. அதுக்கப்புறம் வந்து கௌஷிக் ஒரு பெஸ்ட் ஆல்ரவுண்டர் அப்படின்னு சொல்லலாம், மினிமம் பாத்தீங்கன்னா மூணுல இருந்து நாலு ஓவர் பவுல் பண்றாரு, பிளஸ் பேட்டிங்கும் வந்து பண்றாரு, ஃபாஸ்ட் பவுல் மீடியம் ஃபாஸ்ட், ஃபாஸ்ட்னா மீடியம் ஃபாஸ்ட். அடுத்து வந்து சரவணன் பாத்தீங்கன்னா மெயின் ஸ்பின்னர், இப்பதான் இந்த டீம்ல வந்து முதல் மெயின் ஸ்பின்னரை வந்து நம்ம பாக்குறோம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அலெக்சாண்டரை வாங்கி இருக்காங்க, பட் அலெக்சாண்டரை இறக்குவாங்களா இல்லையான்னு தெரியல, ஏன்னா அலெக்சாண்டர் லாஸ்ட் இயர் இவரை வச்சு நல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விக்கெட் கிடைச்சது அவங்களுக்கு. அதனால சரவணன் இறக்குறாங்களா இல்லைன்னா அலெக்சாண்டர் இறக்குறாங்களான்னு ஒரு டவுட் இல்லைன்னா உள்ள கூட வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து கிரண் ஆகாஷ் நல்ல ஃபாஸ்டா பவுலிங் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா எல்லா மேட்சுமே நீங்க ஒரு விக்கெட் ஆச்சும் அவர்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாம், அப்படிப்பட்ட ஒரு பவுலர் தான். மினிமம் ஒரு விக்கெட்ல இருந்து அதிகபட்சம் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுக்கலாம். அடுத்து முருகன் அஸ்வின், நம்ம எல்லாருக்குமே தெரியும் மும்பை டீம்ல கூட வந்து பாத்தீங்கன்னா ஆடி இருக்காரு, இந்த வருஷம் அல்ல அதுக்கு முந்தைய வருஷம் ஆடி இருக்கிறாரு, IPL ரேஞ்ச் வரைக்கும் நல்லாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பிளேயர்ல இருக்கிறாரு. ஒரு மெயின் ஸ்பின்னர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாங்க. மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா கிரண் ஆகாஷ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாஸ்ட் தான், விக்கெட் டேக்கிங் போலர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிங், இவர்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் ரெண்டு விக்கெட் எடுத்து கொடுப்பாரு, எப்படி வந்து ஒரு விக்கெட் சொல்றோம் அதே மாதிரி கண்டிப்பா பாத்தீங்கன்னா மினி ரெண்டு விக்கெட் ஷேரா வந்து எடுக்கலாம், குறையாம பாத்தீங்கன்னா ஒண்ணு அதிகபட்சம் ரெண்டு மூணு அந்த மாதிரி எடுப்பாரு. அதே மாதிரி ஒரு அஞ்சு மேட்ச் விளையாடுறாருன்னு வச்சுக்கோங்க, ஒன்னாவது T20 ரெண்டாவது T20 மூணாவது T20 நாலு அஞ்சுல நாலு T20 ஏன் அஞ்சுக்கு அஞ்சுமே வந்து அவர் விக்கெட் எடுத்து கொடுக்கலாம் ஒரு விக்கெட்னாலும். சோ அந்த லெவலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் பவுலர் வந்து பாத்தீங்கன்னா அந்த டீம்ல இருக்கிறாரு. சோ சேலம் கம்பேர் பண்ணும் போது மதுரை டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு, இந்த மேட்ச்ல மதுரை வின் பண்றதுக்கு பாசிபிலிட்டியும் இருக்கு, ஏதாச்சும் ஒண்ணு நடந்து மிஸ் ஆனாதான் உண்டு. சேலமை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு அஞ்சு பிளேயர் பார்த்தோம், இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பிளேயர் பார்க்கலாம். ஒன்னு வந்து லோகேஸ்வரர்,
ரெண்டு ஹரிநிஷாந்த், மூணாவது வந்து பாத்தீங்கன்னா சுவப்னில் சிங், நாலாவது வந்து பாத்தீங்கன்னா கௌசிக்கு, அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா முருகன் அஸ்வின். ஏன்னா நான் எக்ஸ்பீரியன்ஸுக்கு போறேன், சரவணனும் நல்ல பவுலர் தான், லாஸ்ட் இயர் வந்து நல்லா விக்கெட் ஸ்கோர் பண்ணியிருக்காரு, பட் நான் சரவணனுக்கு போய் முருகன் அஸ்வினுக்கு போறேன். ஆறு வந்து கிரண் அக்காஸ், சாரி கிரண் அக்காஸ் இல்லை, இது கிருஷ்ணா, அஜய் கிருஷ்ணா, அடுத்து வந்து சிங். ஸோ ஏழு பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இந்த ஏழு பேருமே நல்லா இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, அங்க ஒரு அஞ்சு பேர் ட்ரை பண்ணியிருக்கோம். கேப்டன் வைஸ் கேப்டன் எலிஜிபிள்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பொறுத்த வரைக்கும் சாந்து வந்து ஒரு நல்ல பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாரு. கௌஷிக் ஒரு பெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல இருப்பாரு. அதுக்கப்புறம் இந்த ரெண்டு பேர் தான் மோஸ்டா கேப்டன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து ஃபில்ஃபில் பண்ண முடியும். ஏன்னா ரெண்டு பேருக்குமே பேட்டிங்கும் இருக்கு பவுலிங்கும் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு பேர், இவரை கேப்டனா போட்டவங்க இவரை வீசியா ட்ரை பண்ணுவாங்க, இவரை வீசியா போட்டவங்க இவரை கேப்டனா ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி கூட ரொட்டேட் பண்ணி ஜாயின் பண்ணுவாங்க. அடிஷ்னலா வேணும்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இங்க பொய்யாமொழியை ட்ரை பண்ணலாம் நீங்க வைஸ் கேப்டனா, இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கை வந்து வீசியா ட்ரை பண்ணலாம். இந்த ரெண்டு பேருமே உங்களுக்கு வீசிக்கு எலிஜிபிளா இருக்கிறாங்க. இதுவும் போக ரொம்ப ரிஸ்கா ட்ரை பண்ணணும்னா சொப்னில் சிங் வேணா வீசியா ட்ரை பண்ணுங்க. ஆனா நிறைய பேர் ஹரிநிஷாந்த் அந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணுவாங்க. ஹரிநிஷாந்த் எல்லாம் ஒரு அஞ்சு மேட்ச் ஆடினார்னா ஒரு ரெண்டு மேட்ச் நல்லா ஸ்கோர் பண்ணுவாரு, மூணு மேட்ச் ஃபிளாப் தான் கொடுப்பாரு, ஏதாச்சும் ரெண்டு மேட்ச் கிளிக் ஆகாது. இந்த மாதிரி ஆல்ரவுண்டர் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு நம்பர் சிக்ஸ்ல இருக்கக்கூடிய சாந்தோ கௌஷிக் ரெண்டு பேரையுமே கேப்டன் வைஸ் கேப்டனா போக்கஸ் பண்ணலாம். அடிஷ்னலா வேணுமா சொப்னில் சிங், பொய்யாமொழி, சிங் இந்த மூணு பேரை அடிஷ்னலா நீங்க விசி ஆப்ஷன்ல எடுத்து பார்க்கலாம். ஸோ இது வந்து இன்னுமே ரெண்டு டீமுமே முதல் மேட்ச் ஆடல, எல்லா டீமுமே மொத்தம் எட்டு டீம் இருக்குன்னா எல்லா டீமுமே ஒரு ஒரு மேட்ச் ஆடிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே ஈஸியா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு. கஷ்டமே பட தேவையில்ல, நம்ம ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். இப்போ வந்து யார் யார் எப்போ ஓப்பனிங் ஆடுவா, யார் ஒன் டவுன் ஆடுவா, யார் இனிஷியல்ல போலிங் பண்ணுவா, எதுவுமே நம்மளால பெருசா சொல்ல முடியல. ஏன்னா லாஸ்ட் இயர் பண்ண மாதிரிலாம் இந்த இயர் பண்ணணும் கிடையாது. லாஸ்ட் இயர் வந்து எப்படி விக்கெட் எடுத்தாங்கிறதும் நம்ம சொல்லியிருக்குமே தவிர எப்படி ஓவர்ஸ்ல பவுல் பண்ணுவாங்கன்னு நம்ம சொல்லல. கண்டிப்பா ஒரு மேட்ச் ஆடிட்டாங்கன்னா ஒரு ப்ளூ சார்ட் மாதிரி நமக்கு ஏதாவது கிடைச்சி ஒரு டிப்ஸ் கிடைச்ச மாதிரி எடுத்துடலாம். ஸோ அதுல இருந்து பாத்தீங்கன்னா நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம், இன்னமும் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால மறக்காம நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே கண்டினியூவா நம்ம கொடுத்துட்டு இருக்கோம், நம்ம சேனல்ல ஃப்ரீயா தான் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோவை மறக்காம லைக் பண்ணிருங்க, அப்பதான் நாலு பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஃபேண்டஸியில ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்களோ மறக்காம அவங்களுக்கு நம்ம சேனல்ல ஷேர் பண்ணிருங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி வணக்கம், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.